I love you, Roja. I love you, Raja. Why, Pilla Raja? அந்த மோடு யாருக்குன்னா ஞாபகம் வந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ என்னங்க இது, வீட்டுக்குள்ள நான் வருது. ஐயோ வீட்டுக்குள்ள நான் வரா மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்களா? அது வருது பத்தியா? ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்டு காணும் ஓடிச்சா? ஒரு சாம்பி கூட நம்ம கிட்ட நட்டுக்க மாட்டேன். வெக்கம் என்ன பண்ணுறது? சரி ஓகே, எனிமியை போடுவோம், வெத்தலைமை ஆன் பண்ணுவோம். எப்போ எனிமீஸ் யாரெல்லாம் இருக்கீங்களா? ஆ, பக்கத்துலேயே ஒரு ஐயா தோரை இருக்காரு. ஐயா தோரை, நீ என்கிட்ட தான் ஆடி வாங்கணும். ஐயா தோரை, ஐயா தோரை, எங்கள் ஆளை காணும். ஐயா தோரை, உனக்கு வாங்கி தரோம், போகிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட அடி வாங்கியிருக்கு. ஓகேவா? இங்கே தான் காட்டு தம்புபுரி, எங்கே இருக்கிறோம். ஆ, இங்கே பார்த்தா எங்கே ரெண்டு எனிமிங்க. தம்பி தம்பி ரெண்டு பேரும் என்கிட்ட தான் நடக்கணும். ஓகேவா? வாங்க 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 போடு மஜா ஆகியா யார்கிட்ட? ஐயோ எங்கே ரீலோட் பண்ணுற கேப்பில் நம்ம மாப்பில் சக்தியை இவர் போட்டு தள்ளிட்டாருங்க. எனிமே இன்னும் ஒரு கிட்டு நம்மளுக்கு வர வேண்டியது செஸ்தி மிஷி. இப்போ சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வரலாம். ம், அங்கே பார்த்தீங்களா, ஜாம்பின்னு சொன்னானுங்க. தேனோ சடியாலனா கூட்டினு வர்றானுங்க. ஏய், நீ மட்டும் தான் கத்தி வச்சிருக்கியா? நானும் வச்சிருக்கேன். ஐயோ என்ன சார்பு! ஏய், உந்த கத்தி மட்டும் தான் சார்பு, எந்த புத்தி சார்பு? ஐயோ என்னங்க இது, பயங்கரமா தாக்குது. நீ ஆளை வெட்டுறதுக்கு தான் கத்தி வச்சிருக்கேன். நான் ஆடு வெட்டுறதுக்கு, கோழி வெட்டுறதுக்கு, தேங்காய் வெட்டுறதுக்கு, மாங்காய் வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேன். மரியாதை அடி வாங்கிறேன், எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு, நான் சீனியர் உனக்கு, அதனால அடி வாங்கிறேன். அம்மா அடியோ, மாமிசமலையே சாச்சிட்டோம். என்ன அடிக்குதுங்க எங்க? அது ஒரே சீவல் சீவனாலே நம்மளுக்கு வெஸ்டி ஹெல்மெட்னா தெரிச்சிது. என்னத்தை செலக்ட் பண்ணலாம்? ஆ, ரன்னிங் செலக்ட் பண்ணுவோம். ரன்னிங் ரன்னிங், அப்போ தான் வேகமாக ஓட முடியும். ம், கெல்லி கேரக்டர் யாரா அது? திமுரு போன விஷால் மாதிரி திமுராணிங்கிறது. ஏய் ஜாம்பி, நீயா? இப்போ பார், என்னங்க இது சப்கேப? இதுக்கான கீழேருந்து மேலேருந்து ஓடி வந்தேன். தூரத்துலேருந்து போட்டு தள்ளிட்டா இருக்கேன் சப்ஸ்கிரைபரு. நான் சம்பு இப்படி பண்ணிட்டீங்க, அழகாக கத்தியை வச்சு ஸ்லைசிங் பண்ணலாம் வந்தேன், அதை விட சப்ஸ்கிரைபர் போட்டு தள்ளிட்டேன். சரி பார்த்துக்கலாம், இன்னொரு ஜாம்பி எதனா மாட்டாமையா போகுது, எல்லாம் பக்கத்தில் தானே கிடக்குது. இந்த ஜாம்பியை நினைக்க சொல்ல அந்த மோடு தாங்க ஞாபகம் வருது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அந்த மோடு திரும்ப வந்தாச்சுங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் முதல்ல நான் தான். இந்த மோடு வரவீங்கடா கரீனா. அந்த மோடில் விளையாடி முடிச்சக்கப்புறம் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரிலாம் தருவானுக்கு ஜாலியாக இருக்கும். ஐயோ தம்பி அடி வாங்குறாரு. ஐ வில் ஸ்லைஸ் யூ. இப்போ பார், உனக்கு எப்படி மூச்சு தள்ளுறனே. சப்ஸ்கிரைபர் மேலே கையை வைக்கிறேன், அந்த கையை உடைக்கிறேன். ஐயோ எங்க ஓ சாமியை கண்டு வச்சுக்கிறாங்க. தம்பி எனிமி, நீ ஓ சாமியானா நான் ஓ ஓ சாமியோடா போடு மஜா ஆகியா. தட்டி தூக்கிட்டோம்ல. ஏய், இங்கே பற்றிய தேர்ட் லெவல் பேக்கு, நல்ல வேலை சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வரதுக்கு மேலே நம்ம தேர்ட் லெவல் பேக்கு ஏற்றுட்டோம். ம், மிஸ்டர் என்கிட்ட அடி வாங்குற எடிபி, உங்களை டச்சா எடுக்க ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏடா உங்கள் தேர்ட் லெவல் பேக்கு என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்களே, ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. இங்கே பார்த்தீங்களா, எங்க M79 புல்லட் எவ்வளோ வச்சுக்கிறான் பாருங்கள். இல்லை ஒரு புல்லட் ஒழுங்காக விட்டு தான் நல்லா நட்டுன்னு வந்துருப்பேன்ல, அந்த அறிவு அவனுக்கு இருந்தால் தானே. சரி, நம்ம ஓ சாமியை கண்ணெடுத்துப்போம். சரி ஓகே, அங்கே வந்து கட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா, இனிமே நம்மளை மாதிரியே புளையா மரத்த அடியில் உட்காந்துன்னுக்கிறான். என்கிட்ட லாங் ரேஞ்ச் இல்லைங்க, லாங் ரேஞ்ச் மட்டும் இப்போ என்கிட்ட இருந்துது. அவனை அப்படியே நசுக்கு நசுக்கு நசுக்கி போட்டிருப்பேன். ஆனால் சப்கே இப்போ சூட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, கிட்ட போய் நம்ம மட்டை பண்ணிய வேண்டிதான். எப்பா இனிமே அங்கே இருப்பாள். ஓடித்தானே, அடைக்கிறாதடா, ஓடிட்டேடா. எங்க இன்னொருத்தவர் இருக்காங்க, எங்க அவன் ஆல்ரெடி நாக் ஆயிருக்காங்க. ஓ ஜாம்பி அடி வாங்கி நாக் ஆயிட்டியா? இப்போ பாரு எப்படி ஓசிக்கல் எடுக்கிறேன்னு. ஓ சாமியா போடி மஜாடியா. யாருக்கிட்ட? ஐயோ இன்னொரு எண்ணியா பாப்பா, அடி வாங்கியிருப்பாங்க. என்ன என்னங்க புசுன் போது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கும், என்ன பண்ணுறது? ஏ ஜாம்பி, அந்த கில்லு எடுக்க ஒரு ஏணி, நீ ஒழுங்காக அடிக்காம இருந்ததான் அந்த கில்லை நான் எட்டிருப்பேன். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவள் தான். சரி ஓகே, இப்போ சப்ஸ்கிரைபர் நேம் பண்ணிக்க வேண்டிய நேரம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் யாருனா கணேஷ்குமார், ஹாய் கணேஷ்குமார். ரெண்டாவது சப்ஸ்கிரைபர் யாருனா மணிகண்டன், ஹாய் மணிகண்டன். சரி ஓகே, இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே வருவோம். இருங்க, அப்கிரேட் வந்துச்சு, அப்கிரேட் பண்ணிப்போம். அப்கிரேட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் அதில் மேட்ச் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று தான், அதையே மேட்ச் பண்ணுறேன்னா முஞ்சி போச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு ஜாம்பி படையே வருது. ஐயோ என்னங்க, ஏதோ ஈவு ஈவுங்க. ஏய் வாங்கிக்கா வாங்கிக்கா, எல்லாம் சாவு சாவு.
அது எதுக்கு அப்படின்னா சொல்லிச்சிங்கன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்களா மகி போன மூஞ்சி இங்கே உனக்குது. இருங்க இது மூஞ்சிலே ஒரு கோட் போடல, நான் சாக மாட்டேங்குது. என்ன இது ஓடுது ஓடாத, நான் இப்போ இங்கே வந்தேன். உன்னால் பாரு அந்த ஜாம்பி என்னால் போட முடியல. அந்த ஜாம்பி பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம கிராண்ட் பா இருக்காங்கல்ல, கிராண்ட் பா அந்த கிரானி, கிராண்ட் பா கிரானி கேமில் வர கிராண்ட் பா மாதிரியே இருக்காங்க. ஒருவேளை கிராண்ட் பாவும் ஜாம்பியாக இருக்குமோ, யாருக்கு தெரியும். சரி சப்கே வேற ரிவைவ் பண்ணியாச்சு, ஆனால் இன்னொரு சப்கே வேற ரிவைவ் பண்ண முடியலங்க. டோக்கன் இல்லை சரி ஓகே, அங்கேருந்து கட் பண்ணிட்டு கிளாக் டவர் நோக்கி போய் நிற்கிறோம். பிகாஸ் அங்கே தான் ஜோம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கிராண்ட் பாவோட சித்தப்பா போய் வந்துட்டான். ஏறி கவர் எடுத்துப்போம் போட்டு தள்ளிட்டாருங்களே சப்கே பேர் காப்பாத்துங்க. நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் இருக்கிறானுங்களா. சூப்பர். எப்பா ஜாம்பீஸ் அந்த எனிமீஸை போய் நீங்கள் கச்சி குதறிடுங்க, நாங்கள் போய் ஆச்சிடறோம். ஓகேவா ஜாம்பீஸ், இப்போன்னு பார்த்து ஒரே ஒரு ஜாம்பி தான் இருக்குது, அதுவும் நம்ம பக்கத்தில் இருக்குது. என்னத்த சொல்ல ஐயா ஐயா விட்டுறாதையா, அப்படியே கம்முமோன்னு உக்காரியா. என்னையா இது லெவல் மேக்ஸ், மேக்ஸ் ஆகிறதுனா முக்கியம் இல்லை, நம்ம இந்த மேக்ஸ் ஜெயிக்கணும். ஓகேவா கம்முன்னு உக்காரியா ஐயா, உக்கார் ஓய் சொன்னால் கோயில் ஓய் உக்கார் ஓய் உக்கார மாட்டாரே. எந்த ஐயா இது ஜோன் வேறு கிட்ட வந்துச்சு ஐயா, அவ்வளோதான் கோழி முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. என்ன பண்றது, எப்படி ஓடுறான் பாரு. நீ ஹீரோ வீக்ல தானே இருக்க, போய் ரேங்க் மேட்ச் விளையாட வேண்டியதானே, அதே இந்த மேட்ச் வந்து எங்களை போய் அடிக்க முடியாம பண்ண பாரு. கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் போய் அடிக்க மாட்டீங்க, அந்த மூணாவது ஆள் அவன் தான் போய் அடிப்பான். தம்பி எனிமே என் ஆசீர்வாதம் ஃபுல்லாக அவனுக்கு இருக்குது, அடிப்பா அந்த பொண்ணை போட்டு போட்டு போட்டு. ஐயோ அடி மாட்டானே, அம்மா அடியோ சூப்பராக போட்டான் பாரு. ஐயோ வேறு தூரத்தை தாக்குறானே ஐயா, கோல் ஃபினிஷ் சோலி முடிஞ்சிச்சு. ஐயோ போயம் போயம் இவன் போய் போய் ஆத்துட்டான் பாரு. ஏய் வெக்கமால ஹீரோயிக்லேருந்து இங்கே வந்து போய் அடிக்கிறேன், எஸ்கேப் போயிட்டானா. அந்த பயம் இருக்கணும், ப்ரோ பிள்ளை கேள்வி கேட்டால் எவனாலையும் பதில் சொல்ல முடியாதுடா. சரி ஓகே சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டடா பை கைஸ், see you.